ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது இந்த இடம் ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இது மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். பிரம்மா சார் தான் மெயின் ஆக்சுவலாக இங்கே வரத்துக்கு ரீசன். நான் ரொம்ப ஷை ஆக்சுவலாக, நான் வெளில எங்கேயும் பெருசாக போக மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்தே ஆகணும். அதாவது நான் அந்த நாலு செவத்துக்குள்ளே நாங்கள் உட்காந்து பண்ணுற வேலை பின்னாடி எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ பேருக்கு இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அது மெயினாக இங்கே அவர் பார்க்கறதுக்காக தான் நான் மெயினாக அங்கே தான் வந்து உட்காந்துருக்கணும். ஸோ சும்மா ஸோ அகெயின் ஆக்சுவலாக இப்போ இனிமேட்டு என்கிட்ட வந்து இப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தார்ன்ற ரீசன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனிமேட்டு வந்துட்டு எது தூக்கணுன்னாலும் விட மாட்டார். இது பாருங்கள், அங்கே கேள்வி கேட்பாங்க இந்த ரீசனை வச்சே என்கிட்ட. ஸோ அகெயின் படத்துக்கு அப்படின்னா நம்ம வந்து நான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன்னா மோஸ்ட்லி ஸ்கிரிப்ட் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை நல்லா அவங்க சொன்ன மாதிரி அவங்க எப்படி உள்வாங்குறாங்களோ அது மாதிரி நான் தனியாக உள்வாங்கிப்பேன். ஆனால் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவங்க கொடுக்குற ஃபுட்டேஜ் தான் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சீன் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அதை நான் எப்படி உள்வாங்கினேனோ அதை நான் ஸ்க்ரீனுக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த சீன் அவங்க எடுத்த சீன், அவங்க எழுதின சீன், அவங்க எடுத்த சீன், அதை வந்து நான் விஷுவலாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு எப்படி அதை எப்படி அவங்க அந்த அப்ரோச் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுலேருந்து நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போவோம். ஸோ அகைன் ஃபைனல் லென்த்து பற்றி நான் வரி பண்ணதே கிடையாது என்றைக்குமே. படத்தை முழுமையாக ஃபுல்லாக எல்லா ஃபைனல் ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் டியூரேஷனே செக் பண்ணுவேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு கதை ஓட்டத்துக்கு எந்த இடத்துல படமாக முழுசாக பார்க்குறப்ப எங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அதுக்கப்புறம் ட்ரிம்மிங்னு ஒரு விஷயம் ஆரம்பிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் பேசிக்காக ஃப்ரேம் ட்ரிம்மிங்கிறது நடக்கும். அது நமக்கு அங்கங்கே எஜ்ஜஸ்லாம் விட்டு வச்சுருப்போம், அதெல்லாம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு சாம் சிஎஸோட மெயினாக சொல்கிறேன். சாம் சிஎஸோட நான் ஒர்க் பண்ணுறப்ப நான் ஒரு வேர்ஷன் பண்ணுவேன், திருப்பி சாம் சருக்கு அனுப்புவேன். அவர் ஒரு வேர்ஷன் மியூசிக் போட்டு கொடுப்பாரு, நான் திருப்பி அதுக்கு ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுப்பேன், அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவார். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு மியூசிக்கலாக சீன்ஸுமே வந்து ஏதோ மியூசிக்கல் கட் மாதிரியே இருக்கும். மெயினாக விக்ரம் வேதாக்குமே அது நாங்கள் பயங்கரமாக அது பண்ணியிருப்போம். ஸோ அகைன் இது வந்து லாங் ஃபார்மேட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிலே வந்துட்டு இந்த இவ்வளோ அக்ளைம் வந்திருக்குதுன்னா அதுக்கு ரீசன் அது தான் நினைக்கிறேன். ஸோ ரைட்டிங்கில் ரொம்ப கிளியராக இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டேன் நான். ஆக்சுவலாக இந்த ஃபுல் இதுக்கு ஷூட் ஃபுல்லாக இருந்தேன் நான். ஸோ அங்கே போய் சின்ன சின்னதாக கேட்பேன், இது எதுக்கு எடுக்கிறீங்க, அது எதுக்கு எடுக்கிறீங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த ஷாட் வைங்க, அந்த ஷாட் வைங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அங்கே போய் சொல்லிடலாம். ஸோ அது மாதிரி லாங் ஃபார்மேட் வந்து இன்னும் நம்மளுக்கு பழக்கப்படாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஹோல்ட் பண்ணி இந்த 8 எபிசோட்ஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அது ரைட்டிங்லேயுமே இருந்தது. லென்த் படி ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு லென்த்துக்காகனு பெருசாக தூக்கின மாதிரி எனக்கு எதுவும் தெரில. கதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நுவான்சஸ்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா டீட்டெயில்டாக இருக்கும். அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஹோல்ட் பண்ணலாம், பட் தென் டைம் கன்ஸ்ட்ரெயினுக்காக பெருசாக குறைக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் நாங்கள் எதுக்கும் ஒர்க் பண்ணல. ஸோ அகேன் ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ அது வரைக்கும் வச்சுட்டு போகலாம். இன்ஃபேக்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் வச்சாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இது ஸ்க்ரீன் டைம்லாம் வந்து படத்துக்குன்றப்ப ப்ரொடியூசர்ஸ் கேள்வி கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இல்லை அது நாங்கள் ஆக்சுவலாக வரி பண்ணதே இல்லை. நான் ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைன்றது மட்டும் பார்த்து வச்சோம் நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த சுழல் வந்து கொஞ்சம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் இந்த கான்வர்சேஷன்ஸு வச்சு பார்க்கும்போதும், அதுக்கப்புறமா மற்ற வேறு வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்னென்னா, பொதுவாக வெப்சீரிஸை பண்ணணுமா வேணாமான்ற ஒரு கேள்வி வர ஆரம்பித்த நேரத்தில் இது பண்ணலாம். அந்த நேரத்தில் தான் சுழல் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் வியூஸாக, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியாக அதை எங்கேஜ் பண்ண விதமாக, இது எல்லாமே வந்து அமேசான் மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து வெப்சீரிஸ் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கும் சொல்கிறேன். இப்போ ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் எங்கள் வீட்டிலலாம் என்னாச்சுன்னா, எடுத்த உடனே எங்கள் அம்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து, ஏ நான் பார்த்தேன்டா நல்லாயிருக்கு, என்னடா
முதல்ல எபிசோட் முடிஞ்சோடனே உன் பேர் வருவனே அனுச்சரன் பேர் வருது அப்படின்னாங்க. அவங்க முத முதல்ல பார்த்தது அஞ்சாவது எபிசோடை. இது எங்கள் வீட்டிலே மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வீடுகளில் என்னென்னா அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பார்த்துட்டு எங்கே விடுறோமோ அங்கேயே ரெசியூம் பண்ணோம், அதே க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம பார்த்துட்டு எதாவது வச்சுருப்போம். வீட்டில் இருக்கிறவங்க அதுதான் ஃபஸ்ட்டு நினச்சி பார்ப்பாங்க. இப்போ இந்த பைப்லைன் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இது எப்படி அணுகிறது? நிறைய பேருக்கு சினிமாவாகவே தான் இதை பார்த்துட்ருக்காங்க. சினிமாவா என்னடா ஹீரோ வந்து இறங்கி குத்தலையேங்கிறதுலாம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஃபிலிம்ஸ்லேருந்து வெப்சீரிஸ்க்கு அடாப்ட் பண்ணுற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சுழல் வந்து எடுத்துட்டு அதை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போது ஆடியன்ஸ் ஒரு பக்கம் தயாராகிட்டாங்க, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸும் இன்னும் தயாராகிருக்காங்க. அப்போ அதனால் நிச்சயமாக தைரியமாக நம்ம கேட்கலாம், ஃபண்ட்ஸு கேட்கலாம் நினைக்கிறேன் அவங்க கொடுக்குறது அதுக்கப்புறம். பட் கண்டென்ட் டெவலப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம்ஸ்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். அது அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஸ்பானிஷ்லேருந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார், ஸ்பெயின்லேருந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்ன போட்டிருந்துச்சுன்னா, அதை வேறு நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் படித்தோம், ஸ்பானிஷில் போட்டிருந்துச்சு. போலீஸ் என்கொயரி பேஸ் பண்ண வெப்சீரிஸ்க்கு இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக அமையும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் எதுக்காக ஸ்பெயினை சொல்கிறேன் அப்படின்னா, மணி ஐஸ்ட் அங்கேருந்து தான் வருது, அதனால் எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்த க்வெஸ்சன், இதுலேயே எனக்கு ஒரு விஷயம் ஆட் பண்ணணும் என்னென்னா, அவங்க புஷ்கர் காயத்ரி அவங்க ஃபில்ம் மேக்கர்ஸாகவே இருக்கிறதுனால நல்ல ஃபைட் பண்ணி அந்த பட்ஜெட்டை வாங்கினாங்க, அது சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து சும்மா வந்து ஒரு இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இது கொடுத்தா தான் இது பண்ணுவோம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். எதுக்கு இந்த, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நடந்தது இதுலேயும், எதுக்கு இந்த சீனு, எதுக்கு இவ்வளோ எபிசோட்ஸ், எதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய க்வெஷ்சன்ஸ்லாம் வந்திருக்கு. இவங்க வந்து இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தான் இவ்வளோ ஆகணும், இப்படி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கோம், இப்படி கதைகள் இருக்குது, எங்கள் சைட்லேயும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க. ஐ திங்க் அவங்க இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்களே விக்ரம் ஏதா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால அந்த ஃபைட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதை எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கும் வந்து அப்படின்னா இந்த சுழல் வந்து ஆரம்பத்துலேயே சுழல் வந்து எப்படி பண்ணி காமிக்கணும்னா பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இது எப்படி பண்ணி காமிக்கணும்னா அவனுங்க வாயில் வரல வைக்கணும், இது வந்து ஒரு பெரிய ஃப்ளட் கேட்ஸே ஓப்பன் பண்ணணும் அடுத்து வர ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இதை வந்து காசு தைரியமாக இறக்கணும் இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாகவே டீமில் இருக்கிற ஒவ்வொரு நடிகர்கள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பரப்பி விட்டு அதை வந்து ஆமாம் அது வந்து நல்ல இது ஒழுங்காக பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்றத அந்த ரெஸ்பான்சிபிளான வேலை, இது சும்மா வந்து பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதை வந்து கிரியேட் பண்ணி பண்ணோம். ஸோ ஐ திங்க் அதனால அது ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குலாம் ஹோப்ஃபுல்லி அது ஓப்பன் பண்ணிவிடும்னு நம்புகிறேன், பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நீங்கள் எப்படி தான் செகண்ட் சீசன் பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை, ஏன்னா அது வந்து ரைட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, அது இருக்குன்னு கூட ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். பட் ஆனால் பட் இருக்குது, ஆனால் அதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனோ எதுவுமே வந்து பண்ணிக்கல, ஃபுல்லாக ரைட்டிங் ஸ்டேஜில் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் அப்படின்ற அந்த டிசிப்ளின் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அது என்ன ஏது டீட்டெயில்ஸ் என்னது இல்லை இல்லை அதை இருக்குன்றது வந்து அங்கங்கே எல்லா இன்டர்வியூல அப்படியே சொல்லியாச்சு, அதனால் அது மறைச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் ஆனால் என்ன அப்படிங்கிறது வந்து நாங்களும் உங்களை மாதிரி தான் ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கோம், பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப பார் ரைஸ் ஆகிடுச்சு, ரொம்ப தூக்கி வச்சா அப்படி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது, அதை பீட் பண்ணணும் இல்லையா அடுத்ததில். அப்போது அவங்களும் பயந்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான், லாஸ்ட் டைம் பேசினப்போ அதெல்லாம் தெரிஞ்சுது அவங்க கண்ணில். ஸோ பார்ப்போம் நல்லபடியாக எழுதணும். என்ன ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒன்று பண்ணியிருக்கேன் வெப்சீரிஸ், அது வந்து ரொம்ப சின்னது, அது ஓகே, அது ஸ்கேலாகவும் ரொம்ப சின்னது. ஸோ எல்லா க்ரியேட்டர்ஸ்க்கும் ஒன்று இருக்கும், ஏதாவது புதுசாக இருக்கும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குன்ற மாதிரி நம்ம. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து புதுசுன்ற மாதிரி கிடையாது. இன்னொன்று வெப்சீரிஸாக இதை நான் பார்க்கல, இதை நான் படம் மாதிரி தான் பார்த்தேன் நான், அதனால் எனக்கு வந்துட்டு இது ஒரு படம் மேபி பெரிய படம் அவ்வளோதான். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த கிளிஃப் ஹேங்கர் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரீஒர்க் பண்ணோம், ஸ்கிரிப்டில் இருந்தது மட்டும் இல்லாமல் மேக்கிங்க்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தோம்.
அதனால் அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் யூஸ்வல் எடிட் டேபிளில் நடக்கும். ஸோ அதனால் அது மட்டும்தான் சேலஞ்சிங், கிளிஃப் ஹேங்கர் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் சேலஞ்சிங்கே தவிர மற்றபடி ஒர்க் ஃப்ளோவாக எல்லாமே யூஸ்வலாக நம்மளுக்கு எப்பயும் பண்ணுறது தான். நீங்கள் வந்து இது மட்டும் நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும் சார், என்னன்னா என்டையர் ஷோ வந்து செக்ஷுவாலிட்டியை பற்றி நான் ரொம்ப கிளியராக விரிவாக பேசப்பட்ட ஒரு ஷோ இது. அதாவது செக்ஷுவாலிட்டி பார்த்திங்கும்போது இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பற்றியும் பேசியிருப்போம், அதில் 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 இருக்கக்கூடிய குவெஸ்சன்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி பேசியிருப்போம். ஒரு கே ஒரு அவன் எப்படியா பார்க்கப்படுறான், அவனுடைய நிலை என்னவாக இருக்குது, அதை பற்றின ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அப்யூஸ் பற்றின தான் மொத்த ஷோவுமே. டிரான்ஸ்ஜெண்டரை பற்றின ஒரு கேள்வி இருக்கும், ஒரு பேச்சு இருக்கும், அவங்கள பற்றின ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்போது இது என்னென்னா, இது ரொம்ப அடிப்படையாக இன்னொரு லேயரில் முழுக்க முழுக்க செக்ஷுவாலிட்டியை நம்மளுடைய கல்ச்சரில் என்னவாக பார்க்கப்படுறோம், எப்படி பார்க்குறோம், அதை எப்படி கேள்வியாக வைக்கிறோம், இது எல்லாமே இதுதான் நம்ம முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து நான் ஜட்ஜ்மெண்டலாக நம்ம வந்து பீப்புளை அணுகணுங்கிறது ஒரு முக்கியமான மெசேஜோ, எப்படி பேரண்டிங்கிறது ஒரு மெசேஜோ, அதே மாதிரி செக்ஷுவாலிட்டியை பற்றின ஒரு கிளாரிட்டியுமே கூட இதில் இருக்குது. இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ். ப்ராப்ளி நான் அது லாஜிக்காக இல்லாமல் இதை 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 சுட்டி காட்டணும்னு விருப்பப்படுறேன், நான் இந்த ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டணும்னு விருப்பப்படுறேன். அதான் அது என்னென்னா, உங்களுக்கு அது கான்ஷியஸான ஒரு டிசிஷன் தாங்க. என்னென்னா கூத்தை வந்து நம்ம முதலே சொல்கிறோம், முழுக்க முழுக்க என்ன கதைங்கிறத முதலே சொல்லிடுவோம். அது வெறும் திருக்கூத்தாக பார்த்தா தெருக்கூத்து, இல்லை இதுதான் படம் அப்படின்னு பார்த்தா அதுதான் படம். அப்போது அவங்க தான் அம்மன் அப்படிங்கிறத முதல் எபிசோட்லேயும், அவங்க தான் வதம் பண்ண போகிறாங்கன்றதையும் சொல்லிட போகிறோம். ஆனால் அது அது யார் அந்த வதம் பண்ணப்படுறவங்கிறதுல தான் ஹூட்டனுட்டுங்கிற மொத்த இதுவும் இருக்குது. ரெண்டாவது அம்மன் வீதி உலா, அதுதான் ஃபஸ்ட் எபிசோட். அந்த அம்மன் வீதி உலா யார் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மாவுடைய வீதி உலாவை தான் நம்ம ஆக்சுவலாக மையப்படுத்துகிறோம். அதுக்கு பின்னாடியாக இருக்கிறது தான் அம்மன் ஆக்சுவலாக. ஆனால் படம் பார்க்கும்போது அம்மன் வீதி உலாவாக தான் அதை எபிசோடாக பார்த்துட்டே இருப்போம். ஆனால் உண்மையாக யாரை நம்ம அம்மனாக பாவிக்கிறோம் இந்த கதை இந்த எபிசோடனா, அது அவங்க தான். அப்போது அது கான்ஷியஸான ஒரு ஒரு டெசிஷன் தான் அது. உங்கள் கேள்வி அதில் பதில் சொல்கிறேன், இல்லை அது ஏன் அப்படி பண்ணோன்னு கேட்குறீங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கூத்தை வந்து மெட்டஃபர் நினச்சிட்டு இருக்காங்க. கூத்து ஆக்சுவலாக மெட்டஃபரே கிடையாது. கூத்து வந்து மெட்டஃபர் நினைக்கவே வேண்டாம். அது மெட்டஃபர் நினச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மெட்டஃபர்ஸ் வேறு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த கதைக்குள்ளே இந்த இதுக்குள்ளே ஏகப்பட்ட மெட்டஃபர்ஸ் இருக்குது. அது ஒரு பேரலல் ஸ்டோரி, அவ்வளோதான். அந்த பேரலல் ஸ்டோரிக்கு நாங்கள் யாரை எதுக்கு பேரலல் பண்ணுறோங்கிற கிளாரிட்டியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதாவது பாவாடா ராயன் தான் வந்து இவன் அப்படிங்கிறதுக்கு, பாவாடா ராயன் வந்தாரையா வந்தாரையா பாவாடா ராயன் வந்தாரையான்னு ஒரு கூத்து வரும்போது கட் பண்ணி சக்கரை வந்துக்கிட்டு இருக்கிறத காட்டுறோம். அதே மாதிரி அந்த அம்மனை வந்து இவன் வந்து கூட்டுகிட்டு வரும்போது இங்கே ஆன்புத வாகனத்தில் திருப்பி இதே மாதிரி பாவாடுறான் இவன் கூப்பிட்டு வரதை காட்டணும். இந்த கான்ஷியஸாக இதை வைக்க வேண்டிய தேவை அந்த இடத்துல தான் வந்து இதை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் அது புரியாது, எல்லாருக்கும் அது புரியாது, எல்லாருக்கும் அது புரிய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதை பற்றி பேசும்பொழுது தான் நம்ம எதை எதை எதுக்காக சொல்கிறோங்கிற அந்த ஒரு அண்டர்லைனிங்கை பண்ண முடியும். அப்போது அதுக்காக தேவைப்படுது ஒன்று. அண்டு மெட்டஃபராக நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். நிறைய பேர் வந்து மெட்டஃபர் சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் அவங்க நினச்சது எல்லாமே வந்து இந்த கதையை. பட் ஆனால் அது இது கிடையாது. மெட்டஃபர் மெட்டஃபருங்கிறது அதுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய குரங்குலேருந்து நாயிலேருந்து எல்லாம் தான், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் தான் வேறு மெட்டஃபர்ஸு. அப்போது இதை வந்து ஒரு பேரலலாக பண்ணப்பட்ட ஸ்டோரி. அந்த பேரலில் ரொம்ப கிளியராக இந்தந்த கேரக்டர்ஸ் இவங்க இவங்கங்கிற தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த கூத்தில் பார்த்தீங்கன்னா, கூத்தில் ஒரு குட்டி குட்டி மேலே தூக்கிட்டு ஓடுவாங்க, ஒரு குட்டி குழந்தை தூக்கி டே டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே கூட கிளியராக பேரலல் பண்ணப்பட்டதுக்காக வச்சது, அவ்வளோதான். உண்மையாக சொல்ல போனால் எதுவுமே அதுவாக அமையாது. அப்படி தெரியும் முதல்ல, ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம உழைச்சிருப்போம், அது நமக்கு தெரியாது. பல நேரங்கள் நம்ம ஒரு உழைப்பு உழைச்சிருப்போம், அந்த நேரம் பார்த்து எப்படி இது கரெக்டாக இப்படி அமைஞ்சுதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதுக்கு பின்னாடி வேறு வேறு காலகட்டங்களில் உழைச்சிருப்போம்,
அதுதான் நமக்கு கடைசியாக வந்து அது அதுவாக அமைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமாக எதுவுமே அதுவாக அதுவாக அமையவே அமையாது. அது நம்ம எல்லாருமே முழுக்க புரிஞ்சிக்கிட்டே ஆகணும், உழைச்சே ஆகணும். அதுக்கு அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல கதை சொல்லி, அவர் வந்து நிறைய கதைகள் நாங்கள் பேசுவோம் அவர்கிட்ட வந்து. சில இயக்குநர்கள் சொல்லக்கூடிய கதைகளெல்லாம் இது எப்படி இருக்கு சார், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர் எங்ககிட்ட கதையெல்லாம் ஷேர் பண்ணுவார். அவர் கதை எழுதியிருக்கார், ரொம்ப பிரமாதமான கதையெல்லாம் எழுதி வச்சுருக்கார். ஸோ அவருக்கு கதை சொல்கிற இது வந்து இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்போது இதை எதை மியூசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணும், எதை சவுண்டாக ப்ரெசென்ட் பண்ணும், எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு, எஸ்பெஷலி த்ரில்லர் மாதிரியான ஜானருக்கு, அதை வந்து இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் நான் இதை கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது. என்னை வந்து என்னை மட்டுமே வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணணுன்ற ஒரு மியூசிக்கை வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே நான் வேறு மாதிரி ஆக்கி விட்டுருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதில் என்னென்னா, இதில் சஸ்பென்ஸை வந்து குதூகலிக்கிறாங்க. ஆடியன்ஸ் வந்து குதூகலிக்கிறது இருக்குல்ல, சந்தோஷப்படுறது இருக்குல்ல, ஏய் அதுக்கப்புறம் என்னப்பாச்சு அப்படின்னு கதை சொல்லும்போது நரேட்டர் சொல்லுவான். அதை யார் சொல்கிறான்னா என் மியூசிக் டைரக்டர் சொல்கிறார். அங்கே கொடுக்கக்கூடிய மியூசிக்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குது, அதை சுவாரஸ்யமாக ஆக்குது. அந்த சஸ்பென்ஸ் வந்து டார்க்காக ஃபீல் பண்ணி டிப்ரெஸ் ஆக்காமல் குதூகலிக்க வைக்குது. அப்போது அங்கே தான் ஆடியன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. அந்த இன்ட்ராக்ஷனை உருவாக்குனது வந்து சாம்சியஸ் தான். அதுக்கு காரணம் முக்கியமாக வந்து அதை தனக்கு விருப்பப்படுற மாதிரி இல்லை டைரக்டருக்கு விருப்பப்படுற மாதிரி யோசிக்கலை. அந்த விஷயத்தில் நான் எடிட்டரையும் நான் சொல்லணும். ஏன்னா அனுவோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லுவார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் கெவின் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான்லாம் ரொம்ப எனக்கு இது வேணும், எல்லாம் வேணும், எனக்கு ரொம்ப சாணமாக நான் இல்லாத போல அந்த ட்ராமாவாக எடிட்டேபிள்லையும் போடுவேன். இது ஏன் இப்படி இருக்குது, அது கொஞ்சம் வைக்கலாமே. அதுக்கப்புறமா இவர் கூட வேலை பார்த்ததுக்கப்புறமா இந்த ட்ராக் வந்து ரெண்டு பிட்டுக்கு மேலே போடக்கூடாது முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அவர் அதுக்கு மேலே அந்த ஷார்ட் மூவ் பண்ண விட மாட்டாப்புல. அங்கே தான் வந்து கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணும்பொழுது அதோடைய கலர் வேறையாக இருக்குது. ஸோ சாமும் சரி கெவினும் சரி அவங்க எல்லாருமே வந்து டைரக்டராகவோ, டைரக்டர் என்ன பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்காம ஆடியன்ஸுக்கு என்ன தேவைப்படும், ஆடியன்ஸுக்கு என்ன தேவைப்படும், அந்த பல்ஸ் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ரீட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு அபவுட் சாம்னு எனக்கு தோணுது. நீங்கள் அதான் மேக்ஸிமம் சொல்லிட்டீங்க. சாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே அவர் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பிகினிங்லேயே வந்து தீம் மியூசிக்லாம் இந்த சுழலும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஷூட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி போட்டார், நிறைய தீம் மியூசிக்ஸ் போட்டார். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அவரோட தீம் மியூசிக்ஸ்லாம் வந்து ஸ்பாட்டில் ஒரு அந்த குணா ஆடுறார் இல்லையா, இல்லை இல்லை குணா ஆடுற அந்த அம்மன் வேஷம் போட்டு ஆடுறார் இல்லையா, அதுக்கு வந்து அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சாம் எனக்கு வந்து சாங் வேணும் இந்த இடத்துக்கு, நீங்கள் ஒரு சாங்கை உடனே ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்ற. உடனே வித்தின் ஒரு 2 hours 3 hours பாடி, இப்போ நீங்கள் இதில் கேட்குறீங்களா அது கிடையாது, டோட்டலாக வேறு. நான் வந்து க்ரௌடு வந்து ஹேண்டில் பண்ணோம், எனக்கு ஒரு எனர்ஜி வேணும், நீங்கள் போட்டு அனுப்புங்கன்ட்டேன். ஸோ உடனே ஒரு 2-3 hours பாடி பக்காவாக ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அவரே பாடி, அதாவது எக்ஸ்ட்ரீமான ஒரு எனர்ஜி. அதாவது நீங்கள் அவர் அவரோட வேறு முகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக நீங்கள் அவர் போட்டு கொடுக்குற டியூனில் திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும் உள்ளே, இது யார் யா அப்படின்னு, இவா யார் பண்ணதுன்னா நான் தான் பண்ணேன்னுவார். லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு போய் எல்லோரும் மியூசிஷியன்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு தனியாக போய் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாப்பில். அது வந்து டோட்டலாக வேறு முகமாக இருக்கும், அது பயமாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்தளவுக்கு டார்க்கான ஸ்பேஸ்குள்ளெல்லாம் போக முடியும் அவரால். இன்னும் பயங்கரமாக பொட்டன்ஷியல் உள்ள ஆள், நிறைய த்ரில்லர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான், அதுவே உள்ளே இருக்கு இல்லையா, ஆனால் நிறைய இருக்குது அவர்கிட்ட. அதேமாதிரி நல்ல கதை சொல்லி நல்ல அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு சீனில் வந்து எனக்கு இப்போ அவர் போட்டிருந்த மியூசிக்கே நாங்கள் எடிட்டில் வந்து அதை வச்சு நாங்கள் சில எடிட்டுக்கு நாங்கள் வச்சு பார்ப்போம் இல்லையா, எடிட் பண்ணிவிட்டு மியூசிக்கை அவர் இப்போ போட்டிருந்த தீமையை எடுத்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு பார்ப்போம். அதை தான் அனுப்புவோம் அவருக்கு, நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அனுப்புவோம். அதை எடுத்துகிட்டு சில இடங்களில் அதை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வேறு போடுவார், வேறன்னா ஜஸ்ட்டு மூடே மாற்றுவார். அப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்போம், ஏய் நாங்கள் வேறு மூடில் இல்லை இதை வந்து பண்ணியிருந்தோம், நீங்கள் என்ன டோட்டலாக மாற்றுறீங்களே இடிக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அதையே பார்த்து பார்த்து எடிட்டேபிளில் பழகியிருப்போம். அவர் வந்து அதுக்கு ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும், இல்லைனா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக ரீசன் சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் அதில் பழகிட்டீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க, அப்போ அந்த இடத்துல கதையாக இந்த இடத்துல ஆடியன்ஸ் இப்படி வருவாங்கன்னு சொல்லி நம்மளை கைட் பண்ணுவார் சில இடங்களில்.
அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அது வந்து அவர் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி நான் கேட்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. டப்பிங்லேருந்து நான் கேட்குறேன், இந்த டியூன் வந்துருக்கு கேளுங்க அப்படின்னோடனே இடிக்குது. இடித்தோடனே ஃபோன் போட்டு கேட்குறேன், அவர் வந்து இப்படி ரீசன் சொல்லவும் தான் நான் வந்து ஓகே இல்லை இல்லை நம்ம அப்போ கொஞ்சம் நம்ம வந்து அதில் நான் இதாகிட்டோம் சேச்சுரேட் ஆகிடுச்சு கொஞ்சம் விட்டுட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இன்புட்ஸை வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லை கரெக்டாக இருக்குது மாற்றாதீங்க நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். ஸோ அது அதேமாதிரி அவர் சில இடத்துல வந்து ஒரு சில இடத்துல ஜாஸ்தியாக இருந்தது டியூனு மிக்சிங்கில் போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன் இல்லை இல்லை இது இது தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது மியூசிக் இறக்குங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்த தூக்கு சொல்லுவேன், அவருக்கு ஓப்பனாக இல்லை இல்லை இது எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சண்டை போடுவார். அப்புறம் அவருக்கு நம்ம ரீசன் கொடுக்கும்போது அவர் எடுப்பார். ஸோ அந்தமாரி நல்ல கொலாபரேட் பண்ணக்கூடிய நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டோரி டெல்லர் முக்கியமாக அந்த ஸ்டோரி டெல்லிங் குவாலிட்டி உள்ள ஆள் அதான் அவர் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் தான் இல்லையா அதில் சரியான ஒர்க். ஆமாம் இல்லை அவரு எந்த அளவுக்கு ஆர்வம்னா இன்னும் சொல்லிட்டே போலாம். ஆமாம்மா அது இல்லை அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அதாவது ஆரம்பத்தில் அவர் தீம் மியூசிக்னு சொல்லல தீம் மியூசிக் மட்டும் போட்டு அனுப்ப மாட்டார். தீம் மியூசிக் போட்டு அதில் பாடியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பக்காவாக ஒரு டியூனாக ரெடி பண்ணிவிட்டு வேறு சம்மந்தமே இல்லாத விஷுவல்ஸ்லாம் எடுத்து போட்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து காமிப்பார். ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி கொண்டு வந்து காமிப்பாரு. அது என் மியூசிக் இப்படி ஒரு இதாக விஷுவலாக இருக்கணும் அது பூரா ஹாலிவுட்டாக இருக்கும். அது இல்லை ரேண்டம் ஹாலிவுட்னு அதாவது ரேண்டம் வீடியோஸாக இருக்கும். அவருக்கு எதெல்லாம் அவருக்கு அந்த மூடு செட் ஆகுதோ எல்லாத்தையும் பறித்து போட்டு அதை எடுத்து வந்து ஒரு மியூசிக் வீடியோ காமிப்பார். அப்போ நம்மளுக்கு காமிக்கும் போது பயங்கர பூஸ்டாக இருக்கும். அப்பா என்ன மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு வந்து நம்மளை ரெடி பண்ணுறாங்கன்ற அளவுக்கு நம்மளுக்கு இதுமாரி பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுவார் அவர். அது ரொம்ப இந்த ஏன்னா இதில் ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இது வருது இன்ட்ராக்ஷன் வருது.